இந்த கண்பானவர்களே, தேவனுடைய கிருபை அவருடைய அளவற்ற தயவு மீண்டும் நாம் ஒருவரை சந்திக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியோடு உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் தேவன் உங்களோடு பேசுகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அநேகமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு, தம்முடைய பிள்ளைகளாக நம்மோடு வார்த்தையின் கூட அவர் பேசி வருகிறார். ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்குரிய வார்த்தைக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். அந்த வார்த்தை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. அது எனக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கி காலையில் அல்லது நீங்கள் இந்த நீங்கள் கேட்குற இந்த மணி நேரத்தில் உங்கள் நிலைமை, உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உரிய வார்த்தை தான் அந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு. வாசிக்கிறேன், கவனிங்க. நியாயாதிபதிகள் 6:34 அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் வந்து இறங்கினார். கிதியோன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். 7 ஆண்டு காலம் மீதியானியர் கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்த ஒரு காலம், உபத்திரவத்தின் காலம். கஷ்டப்பட்டு விதை விதைப்பாங்க, கஷ்டப்பட்டு ஏர் உழுது தண்ணீர் பாய்ச்சி அந்த வயல் நிலங்கள்லாம் நன்றாக விளைந்து கொண்டு வருகிற நேரம். அறுவடை காலம் வரும்போது மீதியானியர் வந்து வயல் நிலங்களை கெடுத்து விடுவார்கள், மிருகங்களெல்லாம் திருடி கொண்டு போய் விடுவார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 ஆண்டு உபத்திரவம். கர்த்தரோ தம் ஜனங்களை விடுதலையாக்க நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். ஜனங்களெல்லாம் ஒப்புரவாகி தேவனோடு இணைந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய கண்கள் கிதியோனை பார்த்தது. தகப்பனுடைய வயலின் கோதுமைகளை காப்பாற்ற அவன் போர் அடித்து கொண்டிருந்தான். அவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றினார். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கையில் எக்காளம், மறு கையில் பானை, பானைக்குள் தீவெட்டி. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதுதான் அவங்களுடைய யுத்த ஆயுதங்கள். கர்த்தர் சொல்லி கொடுத்த யுத்த நுணுக்கங்கள் அதை பயன்படுத்தினார். பெரிய வெற்றியை கர்த்தர் அன்றைக்கு கிதியோனுக்கு கொடுத்தார். உங்களுக்கும் ஒரு வெற்றியின் நாள் தான் இது. வெற்றிக்குரிய அறிகுறிகளை, இன்றைக்கு அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிறார். ஒன்றே ஒன்று நீங்கள் கேட்க வேண்டியது, என் மேலே உடைய அபிஷேகத்தை ஊற்றும், உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்பும், ஆவிக்குள்ளாக என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அபிஷேகத்துக்குள்ளே நிரப்பப்படும்போது ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். எதிரிட்டு வருகிற சாத்தான்கள், எதிரியின் ஆவிகள் தலை தெறிக்க ஓடும், கூக்கரலிட்டு ஓடி போவார்கள். இதனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை. ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஜப நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த ஆண்டவர் இடைப்பட்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறீர். பலப்படுத்துவதற்கு ஏதுவாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஜெயத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், வேற பிள்ளைகள், யார் யார் வீட்டில் இருக்கிறார்களோ அனைவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. தேவன் நடத்துகிறது ஆச்சரியமா இருக்கும். வழக்கம் போல சொல்லுவதுதான், மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. ஹிந்தி மொழியில் செய்தி கேட்டீங்கல்ல, நீங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம், உங்களுக்கு அறிமுகமான எல்லா விசுவாசிகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் அனுப்புங்க. அவங்களும் பலப்படட்டும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் GPSRobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.